நாடி ஜோதிடர் விஜயகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய முதல் மேடை. கிட்டத்தட்ட ஒரு 15 குருநாதர்லேருந்து 20 குருநாதர் வரைக்கும் படிச்சிட்டேன். இருக்கிற மெத்தடு கேபிலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லா மெத்தடையும் படித்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16 பேர் இருக்காங்க. எல்லோரும் பேரை சொல்லும்போது கொஞ்சம் லேட்டாயிரும். இன்றைக்கி வந்து இந்த வாய்ப்பினை வழங்கிய ஐயா திரு பூபதி ராஜன் ஐயா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரு ஜானகிராமன் ஐயா வந்து என்னைய திருச்சியிலேருந்து கூப்பிட்டு வந்து இந்த மேடையை கிரகம் வந்து என்னை இழுத்துட்டு வந்துருச்சு. அதோட சேர்த்து அவரையும் இழுத்துட்டு வந்துருச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கிரகமாக தான் பார்க்கணும். நம்ம ஜோதிடர் இப்போ ஜோதிட அரங்கத்தில் இருக்கோம். இந்த அரங்கத்தை விட்டு வெளில போனால் தான் நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கணும், சரிங்களா? அப்போ நம்ம கிரகமாகவே பார்ப்போம். திருமணம் எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நடக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் கேபி மெத்தட் படித்ததுனால அதில் சில விஷயத்தை சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு ஒரு மெத்தடாக போகலாம். கேபியில் வந்து திருமண மெத்தட் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா லக்ன பாவம் நல்லா இருக்கணும். தசை புத்தி ஆந்திரம் நடத்தக்கூடிய கிரகம் 1, 3, 5, 7, 11 தொடர்பு கொள்ளணும். மூணுமே தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா தசை புத்தி ஆந்திரம் எல்லாமே தொடர்பு நல்ல ஒற்றைப்படை தொடர்பு கொண்டுச்சுன்னா அவங்க லைஃப் வந்து ரொம்ப நாள் நீடிக்கும். புத்தி மட்டும் ஒரு 2.5 வருஷம் வரும், 2.5 வருஷம் வரும். அது மட்டும் தொடர்பு கொண்டுச்சுன்னா உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் வந்து லைஃப் நல்லாயிருக்கும். திரும்பி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிகளில் ஒரு பிரச்சனை வரும். இது வந்து கேபி மெத்தட். இப்போ நம்ம பாரம்பரியத்துக்கு வருவோம், சரிங்களா? பாரம்பரியத்தில் ஒருத்தவங்க வந்து இன்றைக்கி வந்து ஜாதகம் பார்க்க வர்றாங்க, திருமண பொருத்தம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா இன்றைக்கி சந்திரன் கோச்சாரத்தில் மகர லக்னத்தில் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஜாதகம் ஒரே டைமில் கொண்டு வரும்போது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே முன்னோர்கள் சொன்னது தான், என்னுடைய குருநாதர்கள் எல்லாம் சொன்னது தான், அதை நான் இப்போ திரும்பி சொல்ல போகிறேன். ஏன்னா நான் எந்த ப்ரிப்பேரும் பண்ணிட்டு வரல. மகரத்துலேயோ சுக்கிரன் இல்லைனா செவ்வாய் அங்கே இருக்கணும், இல்லைனா மகரத்தை வந்து பார்க்கணும். திருமணக்கான திருமண கிரகம் அந்த ரெண்டும் அப்படி இல்லைனா குரு ஏதாவது ஒரு வகையில் வந்து தொடர்பு கொள்ளணும். குரு பார்க்கணும், மகரத்தை இல்லைனா சுக்கிரனோ செவ்வாயோ பார்க்கணும். இதுதான் ரூலு. அவங்க எத்தனை ஜாதகம் கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு பரட்டி பார்க்க வேணாம், நட்சத்திர பொருத்தம் பார்க்க வேணாம், எந்த பொருத்தத்தையும் பார்க்க வேணாம், இதை மட்டும் பாருங்கள். இதில் இந்த மூணு கிரகம் தொடர்பு கொண்டா அந்த அதை மட்டும் சூஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போங்க. நட்சத்திர பொருத்தம், கட்ட பொருத்தம் எல்லாம் அதுக்கு போங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம ஒரு 20-25 ஜாதகத்தை வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப டைம் ஆயிரும். இப்போ ஒரு ஜாதகத்தில் கணவன் சொன்னால் மனைவி கேட்பாங்களா, இல்லை மனவன் அது மனைவி சொன்னால் கணவன் கேட்பாங்களான்னு ஒரு லாஜிக் உண்டு. பிறந்த கால ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. அந்த செவ்வாய் வந்து பெண்ணோட செவ்வாயை பார்த்துட்டாலோ இல்லை ஆணோட செவ்வாயை பார்த்துட்டாலோ 1-7 நேருக்கு நேராக. இப்போ மேசராசியில் வந்து பெண்ணுக்கு வந்து செவ்வாய் இருக்குது, துலாத்தில் வந்து ஆணுக்கு வந்து செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இவங்க சொன்னால் அவங்க கேட்பாங்க, அவங்க சொன்னால் இவங்க கேட்பாங்க. அதே மாதிரி ஆணுக்கு மேசத்தில் செவ்வாய் இருந்து பெண்ணுக்கு வந்து கடகத்திலேயோ அல்லது விருச்சகத்திலேயோ இருந்தால் ஆணு சொன்னால் பெண்ணு கேட்பாங்க. 180 டிகிரியில் இருந்தால் ரெண்டு பேரும் கேட்பாங்க. 90 டிகிரியில் அந்த மாதிரி 180 டிகிரியை விட்டு தாண்டிச்சுன்னா யார் எந்த செவ்வாய் வந்து அவங்கள பார்க்குதோ அவங்க மட்டும் கேட்பாங்க. இது வந்து கணவன் மனைவிகளை எப்போதுமே பிரிய மாட்டாங்க, எப்போதுமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். திருமணம் வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து லேட் ஆகுது. ஏன் அப்படின்னா ஒரு ரூல்ஸ் ஒன்று சொல்கிறேன். இது நாடியில் உள்ள ரூல்ஸ் தான். ஏன்னா நிறையா மெத்தட் படித்ததுனால ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரூல்ஸ் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் பேச முடியாது. கேது ஒரு பிறந்தகால ஜாதகத்தில் கேது சந்திரன் செவ்வாய் மிக முக்கியமான ரோல். ஆராய்ச்சியில் எடுத்தது
ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு எடுத்தது எங்கேயுமே கிடைக்காது, எடுத்துக்கங்க. கேது, சந்திரன், செவ்வாய் இந்த மூணு கிரகம் வரிசையாக இருக்கலாம், ஒரே கட்டத்தில் இருக்கலாம், இல்லைனா ஒரு இந்த மூணு கிரகத்துக்கு இடையில எந்த கிரகமும் இருக்கக்கூடாது, இதுதான் ரூலு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு 27 வயசுக்கு முன்னாடி திருமணம் கிடையாது. நீங்கள் அடித்து சொல்லலாம், 22 வயசில் ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வர்றாங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்லி அனுப்பலாம், தம்பி போ வேலைக்கு போ, வீடை கட்டு, சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணலாம். லேட் திருமணம்னு அவன்கிட்ட சொல்ல முடியாது, ஏற்றுக்கிற பக்குவம் இல்லை, சின்ன வயசாக இருக்கும். ஒருவேளை அப்பா அம்மா வந்தாலும் ஒரே பிள்ளையாக இருக்கும், இப்போ அவங்கள்ட்ட அந்த மாதிரி சொல்ல முடியாது. திருமண காலம் இப்போ இல்லைம்மா, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வாங்க, 27 வயசுக்கு மேலே தான் நல்ல கிரகம் வருது, இப்போ திருமணம் பண்ணால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவினை உண்டு. 21 வயசில் திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா கணவன் மனைவி இந்த ரூல்ஸில் நிச்சயம் பிரிஞ்சு தான் இருப்பாங்க. ரெண்டு பிரிவினை உண்டு, சுப பிரிவினை, அசுப பிரிவினை. கணவன் வந்து ஒருவேளை வேலை ரீதியாக வெளிநாடு போயிட்டார் அப்படின்னா சுப பிரிவினை. கணவன் மனைவிக்குள்ள ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னா அசுப பிரிவினை. புரிதுங்களா? இது வந்து மிக முக்கியமான ஒரு ரூலு. அதே மாதிரி ஒருத்தங்க பார்க்க வரும்போது அந்த சுக்கிரன் செவ்வாய் குரு எடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். போய் நம்ம ஜாமக்கோளை போட்டு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, பாகை முறையில் வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை, உள்ளே போய் 9 பொருத்தத்தை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கட்ட பொருத்தம். அதே மாதிரி ராகுகேது, ராகுகேதுக்கு மிட் பாயிண்டில் செவ்வாயோ சுக்கிரனோ மாட்டுனுச்சுன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை. சரிங்களா? யாருக்கு இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு இருந்தாலும் சரி, ஆணுக்கு இருந்தாலும் சரி, மிட் பாயிண்டில் வந்து 180 டிகிரியில் ராகு கேது இருக்கும்போது 90 டிகிரியில் வந்து சுக்கிரனும் செவ்வாயும் வரக்கூடாது. அதே மாதிரி ராகு கேதுக்கு ஒரு பக்கம் சுக்கிரனோ செவ்வாயோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை உண்டு, சின்ன சின்ன சண்டை வரும். அந்த சண்டைக்கு தான் நம்ம நிறையா பரிகாரம் சொல்கிறோம். இந்த பரிகாரம் எல்லாருக்கும் கரெக்ட் ஆகுமா அப்படின்னா சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இருக்கிற எல்லா மெத்தடுமே நல்ல மெத்தடு தான், நான் எந்த மெத்தடும் குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா இருக்கிற எல்லாத்தையும் படிச்சிட்டேன். சரிங்களா? எல்லாத்துலேயுமே எந்த அளவுக்கு நம்ம ஆழமாக போகிறோமோ அந்தளவுக்கு ஒரு மெத்தடே போதும். சரிங்களா? பாரம்பரியம் மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பாரம்பரியம் மட்டும் போதும். கேபி மட்டும் போதுமா அப்படின்னா கேபி மட்டும் போதும். நாடி மட்டும் போதுமா அப்படின்னா நாடி மட்டும் போதும். இப்போ இன்றைக்கி 117வது கருத்தரங்கம். சரிங்களா? 1, 1, 7 கூட்டினா 9 வரும்னு சொல்லி நியூமராலஜியில் சொன்னாங்க. சரிங்களா? அந்த 9 அப்படின்னா செவ்வாய். மாமியார் மருமக சண்டை எங்கேருந்து தெரியுங்களா வருது? 9லேருந்து ஆரம்பிக்கும். எப்படின்னா 9ஆம் தேதி பிறந்த ஆணோ பெண்ணோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாமியார் மருமக சண்டை உண்டு. ஒருவேளை ஆண் இருந்து வரக்கூடிய மனைவி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50% வேலை செய்யும். இதே பெண்ணுக்கு இருந்துச்சுன்னா 100% வேலை செய்யும். செக் பண்ணி பார்த்துங்க. 9ஆம் தேதி நீங்கள் திருமணம் பண்ணாலும் சரி, 9ஆம் தேதி திருமணம் பண்ணாலும் சரி, மாமியார் மருமக சண்டை உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நேக்கா கொஞ்ச நாள் நான் வேலை ரெடியாக போய் கொஞ்சம் ஒதுங்கியிருக்கேன் அப்படி சொல்லி இது பண்ணிடணும். வாஸ்துக்கு வருவோம். வாஸ்துல திருமணம் எப்படி ஆகும்? ஏன்னா வீடு குறை, இந்த கார்னர் சரியில்லை, அந்த கார்னர் சரியில்லை, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதை நான் பேசவில்ல. வடமேற்கு மூலையில் அந்த பெண்ணை தூங்க வச்சிங்கன்னா சீக்கிரம் அந்த பொண்ணு சேல்ஸ் ஆகிடும், நம்ம வீட்டை விட்டு வெளில விற்று போயிடும். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பொருள் விற்கலை, கடையில் வியாபாரம் பண்ணுறவங்க விற்காத ஒரு பொருள் இருந்துச்சுன்னா வடமேற்கு மூலையில் அந்த பொருளை கொண்டு போய் வச்சிங்கன்னா உடனே விற்று போயிடும். இந்த ரூல்ஸ் எல்லாம் பல நாளாக ஒரு ஒரு குருநாதர்கிட்டையும் படித்து அப்படி எடுத்தது. ஒரு வீட்டில் வடகிழக்கு மூலையில் கீழே தண்ணி இருக்கணும், தண்ணி தொட்டி. தென்மேற்கு மூலையில் மேலே இருக்கணும் தண்ணி. ஒருவேளை நம்ம வாடகைக்கு இருக்கோம், தண்ணி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது?
ஒரு சின்ன ஒரு டப்புலையோ ஏதோ ஒரு பாத்திரத்துலையோ அந்த வடகிழக்கு மூலையில் வச்சிடலாம். மேலே ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா வாடகைக்கு இருக்கிற வீடு. ஒருவேளை சொந்த வீடாக இருந்துச்சுன்னா அங்கே டேங்கை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து இது எதுக்குன்னா பண வரவு அதிகமாக இருக்கும், செலவுகள் உங்களுக்கு இருக்காது, புரிஞ்சுங்களா? இதெல்லாம் மிக மிக முக்கியமானது. ஒருத்தங்களுக்கு வந்து 7-10 ராசி கட்டத்தில் கோச்சார குரு வரும் காலம் திருமணம் உண்டு. நல்லா பார்த்துங்க, அம்சத்தில் சுக்கரன் எடுத்துக்கங்க. இன்றைக்கி வந்து ஆயிலியம் 1-ம் பாதத்தில் சுக்கரன் போகுது, தனுசுக்கு வந்துடும். இப்போ தனுசுலேருந்து 1, 4, 7, 10 அப்படிங்கும்போது 4 கார்னர் வந்துடும். தனுசு, மீனம், மிதுனம், கன்னி. இப்போ கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்கார்? ரிஷபத்தில் இருக்கார். அப்போ ஒருத்தவங்க அந்த சுக்கரன் வந்து ஆயிலிய நட்சத்திரத்தில் இருந்து பிறந்தவங்களுக்கு திருமண காலங்கள் வந்து எப்போ திருமணம் நடக்கும்னு வந்து கேட்டாங்கன்னா அடுத்த வருஷத்தை எடுத்து கொடுக்கலாம். எத்தனை நாள், எத்தனை மாதம், இதெல்லாம் வந்து நம்ம ஆய்வில் நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் டெப்த்தாக போகும்போது நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? இது வந்து திருமணத்துக்கு. ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ அரசு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அரசு வேலை கேட்பாங்க. அப்போது ஒரு ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கணும். 9-10 சேர்க்க 9-ம் இடத்துலையோ 10-ம் இடத்துலையோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயம் அரசு வேலை உண்டு. அரசு வேலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 ரூல்ஸ் இருக்குது, சரிங்களா? மிக முக்கியமானதில் ஒரு 5 இருக்குது, அதில் இது ஒன்று. ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், எனக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கான்னு பார்க்குறோம், ஒன்று. அடுத்து என்ன பண்ண போகிறோம், அரசு கிரகம் சூரியன், வேலைக்கான கிரகம் சனி. சூரியனுக்கும் சனிக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்க்குறோம். சூரியனோட கேந்திரத்தில் சனி, குரு, சந்திரன் இருந்தாலும் சரி, இல்லை குருவுக்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் மற்ற கிரகங்கள் எல்லாமே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அரசு வேலை உண்டு. ஏன்னா பெரும்பாலான ஆளுங்க வந்து எப்போ எனக்கு அரசு வேலை கிடைக்கும், நிறைய லைஃப்பில் வந்து அவங்கவுங்க டயத்தை நிறைய வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருக்கு கிடைக்கும், எப்போ கிடைக்கும், ஜோதிடர்களாகிய நாம் தெளிவாக சொல்லிட்டோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு பிரச்சனை பாதி தீர்ந்த மாதிரி. ஏன்னா டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க வயிற்று வலிக்கு போகிறோம், ஏதோ மாத்திரையை கொடுத்து அவங்க சரி பண்ணிடுவாங்க. நம்மக்கிட்ட வரும்போது நம்மக்கிட்ட சரக்கு இருக்கணும், என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கு நம்ம எந்த முறையை பயன்படுத்தினாலும் சரி நம்மளால் சொல்ல முடியுமான்னா தாராளமாக சொல்ல முடியும். எப்போதுமே பயப்படாதீங்க, தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு இந்த முறை தான் தெரியுது, அந்த முறை தான் தெரியுதுன்னு பயப்பட வேண்டாம். ஒன்ஸு ஒரு ஜாதகத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த ஜாதகத்தை சொல்லிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த முடிவில் அது மாறாது, மாறவே கூடாது. ஏன்னா ஜோதிடர்களுக்கு அவன் கஸ்டமர் வந்து இல்லை இல்லை இது இப்படின்னு சொன்னால் ஓ அப்படியா இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா என் அனுபவத்தில் இப்போ ரீசெண்டாக என்னோடய வயசுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்ததில் ஒரு அனுபவம் அது, ஓகேங்களா? இப்போ ஜோதிடத்தை நேராக பார்க்காம லைவில் பார்க்காம இப்போது ஆஸ்ட்ரோடாக்னு ஒரு ஆப் ஒன்று பரவலாக ஜோதிடர்கள் மத்தியில் வந்துட்டுருக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம் டயத்தை கொடுத்து நம்மளை பார்க்க சொல்கிறாங்க, கரெக்டுங்களா? இதில் நிறைய பேர் இருப்பீங்க, கரெக்டுங்களா? நானும் இருக்கேன், நானும் இருக்கேன். அதில் ஒரு பிறந்த தேதி நேரத்தை கொடுத்தவொடனே பயப்பட வேண்டாம், தெளிவாக போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு என்ன தெரியுதோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லிடுங்க. ராசி, நட்சத்திரம், பேர், எல்லா தசா புத்தி அந்தரம் சொல்லினீங்கனாவே 2 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. அடுத்த க்வெஸ்சன் உங்கள் கேள்வி என்னென்னு கேளுங்க, 2.5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. அவன் கேள்வி கேட்குறதுல 3-ம் நிமிஷம் முடிஞ்சு போயிடும். முடிஞ்சால் நம்ம டைம் பதில் சொல்ல போகிறோம், இல்லைன்னா விட்டுற போகிறோம். அவங்களுக்கு வேணும்னா ரீசார்ஜ் பண்ணிட்டு வர போகிறாங்க. இதுக்கு இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இப்போ நீங்கள் சந்திரன் அடியை எடுங்க, பிரசன்ன முறை மட்டும்தான் இது கை கொடுக்கும். மகரத்தில் சந்திரன் போகிறனால மகரத்தை எந்தெந்த கிரகம் பார்க்குதோ அதுதான் கேள்வி.
ராசி சொல்ல வேண்டாம், நட்சத்திரம் சொல்ல வேண்டாம், ஸ்ட்ரிக்டாக பதிலுக்கு போயிருங்க. இதானே உன் கேள்வி, இதானே உன் பதில். அதாவது பிஓ கால்ஸ் இருக்கு, நிறைய கால்ஸ் இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபாரின் கால் கனெக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி போயிருங்க. இல்லையா நார்மலாக பேசிக்கங்க. ஏன்னா இப்போது எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை வந்து விற்கிறாங்க, இது பண்ணுறாங்க, ஒரு மாதிரி கூறு போட்டு விற்கிறாங்க அப்படின்ல. ஒரு வகையில் பார்த்தா அது அப்படி தான் தோணுது, ஆனால் இது நமக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியும் ஒரு ஜாதகத்தில், எத்தனை ஜாதகம் ஒரு நாளைக்கு சொல்ல முடியும்? நிறைய ஜாதகம் கிடைக்குது நமக்கு. ஒரு ஒரு ஜாதகத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள், என்ன அன்னைக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எத்தனை ஜாதகம் பார்த்தோம், முடிஞ்ச வரைக்கும் நோட்டில் எழுதுங்க, முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க, இல்லைனா ஒரு ஃபோல்டரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன தப்பு நடந்துச்சு, என்ன ரைட்டாக நடந்துச்சு, யார் யாரும் நம்மளை திட்டினாங்க. சிங்கிள் ஸ்டார் கொடுப்பாங்க, கேவலமாக திட்டுவாங்க, அதை பற்றிலாம் நம்ம கவலையே படக்கூடாது. நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், முன்னாடி போயிட்டே இருக்கோம், நம்மளுடைய டார்கெட்டை வந்து முன்னாடி மட்டும்தான் இருக்கணும். பின்னாடி நம்ம பார்த்தோம்னா கீழே பிடிச்சி காலை பிடிச்சி மாறி விட்டுருவாங்க. அது மாதிரி பிறந்த நேரத்தை கொடுக்க மாட்டாங்க, தேதியை மட்டும் கொடுப்பாங்க. அப்போ தான் நியூமராலஜி யூஸ் ஆகும், நாடி சிஸ்டம் யூஸ் ஆகும், பிரசன்ன முறை யூஸ் ஆகும். இப்போ இதில் ஒரு முறையை மட்டும் வச்சு பலன் சொல்ல முடியுமா? நிறையா டூல்ஸ் இருந்துச்சுன்னா தான் எந்தெந்த இடத்துக்கு தூக்கி எதை அடாப்ட் பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துக்கு நம்ம கரெக்டாக வச்சு நம்ம செயல்பட முடியும். திருமணம் இதுதான், சரிங்களா? திருமணத்துக்கு பிரிவினை ராகுகேதுக்கு ஒரு பக்கம், ஓகேங்களா? எந்த ப்ரிப்பேரும் பண்ணலை, அப்படியே வந்தாச்சு, எந்த நோட்ஸும் எடுக்கலை. எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மேடை. ஏன் அப்படின்னா இந்த ஸ்தலம் என்னைய கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி யூடியூப்பில் எவ்வளோ பேர் பார்த்துட்டுருக்காங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக நான் சொன்ன ரூல்ஸ் அத்தனையும் நீங்கள் செக் பண்ணி பார்ப்பீங்க. மிக மிக முக்கியமானது, எங்கேயுமே ஃபெயில் ஆகாது. ஒவ்வொரு குருநாதர்கிட்டையும் ஒவ்வொரு ரூல்ஸாக எடுத்தது, சரிங்களா? இப்போ தங்கபாண்டியன் ஐயாட்ட வந்து அவங்க இருக்கும்போது பேசலான்னு பார்த்தேன், அவங்க கிளம்பிட்டாங்க. என்னுடைய குருநாதர்களில் அவங்களும் ஒருத்தவங்க, கேபியிலேருந்து மதுரை திலக் பாஸ்கர்லேருந்து இருக்கிற ஜிகே சார்லேருந்து மீனாட்டு நாடி சிஸ்டத்துலேருந்து எல்லாத்தையும் படித்தாச்சு. இன்றைக்கி குரு பூர்ணிமா நாளில் காலையில் ஐயாவோட தான் வந்து நைட்டு தங்கியிருந்தோம். காலையிலேருந்து ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம். இன்றைக்கி வரும்போதே தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே ஏதோ ஒரு மிராக்கள் நடக்க போகுது அப்படின்ட்டு. அவங்க இருக்கும்போது நடக்கலை, கண்டிப்பாக என் ஸ்பீச்சை கேட்பாங்க போகும்போது சொல்லிட்டு போனாங்க. நான் கேட்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டு போனாங்க. சார் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் பெஸ்ட்டை வந்து கொடுக்குறேன். ஏன்னா முதல் ஸ்பீச்சு கொஞ்சம் பதட்டமாக இதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இருந்தாலும் ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து அங்கே இருந்தவனை கூப்பிட்டு வந்து இங்கே வச்சு பேச வச்சதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய தாய் தந்தைக்கும் கடவுளுக்கும் இங்கே உள்ள அத்தனை பேருக்கும் ஐயாவுக்கும் ஒரு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். முதல் பேச்சு கன்னி பேச்சு முதல் மேடைன்னு சொன்னார், அது நம்ம சங்கத்துக்கு ஒரு பெருமை, அது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குங்க. ஆனால் இவர் பேசுனது முதல் பேச்சு மாதிரிலாம் தெரியலைங்க, பல மேடைகள் பேசின மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம பரிகார சக்கரவர்த்தி ராமநாதன் ஐயாலாம் இருக்காங்க, உண்மையாலுமே சொல்லுங்கள் இவர் பல மேடை பேசின மாதிரி தானே பேசினார், எந்த ஒரு தடுமாட்டம் தயக்கலாம் இல்லைங்க. அதனால் வந்து ராமஜெய ராமநாதன் ஐயா அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பார்.